காய்ஸ், திஸ் இஸ் பீச் பாய். அண்ட் நம்ம இப்போ கன்னியாகுமரியில் இருக்கிறோம். கன்னியாகுமரி பகவதி அம்மன் மூக்குத்தி வெளிச்சம் பட்டு ஒரு கப்பல் கடலுக்குள்ளே மூழ்கிடுச்சு. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கன்னியாகுமரி பகவதி அம்மனோட வரலாற்றை பற்றி தெரிஞ்சுக்குவோம். வாங்க. பானாசுரன் பிரம்மதேவருக்காக ஒரு கடும் தவத்தில் இருக்கிறாரு. அந்த தவத்தை பார்த்து பிரம்மதேவர் பானாசுரன்ட்ட உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே பானாசுரன் வந்து என்ன கொல்லணும்னா அவங்க ஒரு கன்னி பெண்ணாக தான் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு வரத்தை கேட்குறாரு. உடனே பிரம்மதேவரும் அந்த வரத்தை அவருக்கு கொடுத்துட்றாரு. ஒரு கன்னி பெண்ணால் தன்னை என்ன செஞ்ச முடியும் அப்படிங்கிற ஆணவத்தில் தேவர்களையும் முனிவர்களையும் ரொம்ப தொந்தரவு பண்ணுறாரு. இதனால் தேவர்கள் வந்து சிவன் பார்வதிக்காக ஒரு பெரிய தவத்தை ஏற்படுத்துகிறாங்க. உடனே சிவன் பார்வதியும் வந்து அவங்ககிட்ட நிற்கிறாங்க. அவங்களுக்கு நடந்த பிரச்சனை எடுத்து சொல்கிறாங்க. உடனே சிவன் வந்து பார்வதியை ஒரு கன்னி பெண்ணாக, கன்னியாகுமரியில் ஒரு மீனவ பெண்ணாக பகவதியை பிறக்க வைக்கிறாரு. பகவதி அம்மன் சிவன் மேலே பச்சு கொண்டு அவருக்காக ஒரு தவம் இருக்கிறாங்க. தவத்து மூலமாக சிவனை கல்யாணம் பண்ண ஆசைப்பட்றாங்க. சிவனும் அதை ஏற்றுக்கிறாரு. தெரிஞ்சுக்கிட்ட தேவர்களுக்கு ஒரே குழப்பம், கன்னியால் மட்டும்தான் பானாசுரனை அழிக்க முடியும். இப்போ வந்து சிவன் பகவதியும் ஒன்று சேர்ந்துட்டால் பகவதி அம்மன் வந்து ஒரு கன்னியாக இருக்க முடியாதுங்கிறதுக்காக ஆராதர் வந்து ஒரு குழப்பத்தை உண்டாக்குறாரு. இந்த குழப்பத்தால் சிவன் வந்து பகவதி அம்மனை கல்யாணம் பண்ண முடியாமல் போயிடுது. பானாசுரன்ட்டையும் ஆராதர் போய் இப்படி ஒரு அழகான பொண்ணு இருக்கான்னு சொல்லி உசுப்பேத்தி விட்டுறாரு. பானாசுரன் பகவதி அம்மனை அடையணுங்கிற நினைப்பில் பகவதி அம்மனை நெருங்கி போகிறாரு. அவனோட கெட்ட எண்ணங்களை தெரிஞ்சுக்கிட்ட பகவதி அம்மன் அவனோட கழுத்தை தன் வாளால் வெட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் பகவதி அம்மன் மறுபடியும் சிவனுக்காக ஒத்த காலில் நின்று தன்னோட தவத்தை ஆரம்பிக்கிறாங்க. வந்து இப்போ வரைக்கும் பகவதி அம்மன் கன்னியாகவே இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க எல்லாரும். இதுதான் கன்னியாகுமரிக்கும் இந்த பெயர் வர காரணமாக இருந்துச்சு. வாங்க பகவதி அம்மன் கோயிலுக்கு போகலாம். கூட்டமாக இருக்குது பகவதி அம்மன் கோயிலுக்கு இன்னைக்கு. வாங்க கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பகவதி அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கேன். பகவதி அம்மன் மூக்குத்திக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குது. இப்போ நம்ம அந்த வரலாறுக்கு பின்னாடி தான் நம்ம போக போகிறோம். பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கப்பல் இந்திய பெருங்கடலில் பனிமுண்டத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு அப்போ அவங்க கரையை தேடினாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு வெளிச்சம் தெரிஞ்சிச்சு. அப்போ இந்த வெளிச்சம் லைட் ஹவுஸோட இதாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அங்கே ஹார்பர் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க கப்பலை திருப்பினாங்க. கப்பல் கிட்ட வந்து ஒரு பெரிய பாறையில் மோதி கவிழ்ந்துடுச்சு. அவங்கள அங்கே இருந்த மீனவர்கள் தான் போய் காப்பாற்றி வந்தாங்க. அப்போ அந்த ஒளி எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி தேடம் போச்சுல. அதுக்கப்புறமா அது பகவதி அம்மன் மூக்குத்திலிருந்து வர வெளிச்சங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி வெளிச்சம் வந்தால் மற்ற கப்பலும் இதே மாதிரி கரை தட்டி கவிழ்ந்துடும் அப்படின்னு பயந்து பகவதி அம்மன் ஆப்போசிட்டில் இருக்கிற டோரை க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இதுதான் அந்த மூடப்பட்ட கதவு. இங்கேருந்து தான் ஒளி வெளியே வந்துச்சுன்னு சொல்லி இந்த கதவை மூடிட்டாங்க. வாங்க நம்ம அந்த கப்பல் எங்கே இருக்கீங்கிறத கடலுக்குள்ளே போய் பார்க்கலாம்.